கோவிட் பெருந்தொற்று நாட்டில் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது மக்கள் அலட்சிய போக்குடன் செயல்பட்டால் இத்தொற்று ஐயாயிரத்தை தாண்டும் சாத்தியம் இருப்பதாக சுகாதார அமைச்சு எச்சரித்திருக்கிறது மக்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் குறித்து விளக்கம் அளிக்கிறார் கொலபிலா துவான்கு அம்புவான் நஜிஹா மருத்துவமனையின் மருத்துவ நிபுணர் டாக்டர் சேது ஜனார்த்தனன் குப்பன் வணக்கம் டாக்டர் டாக்டர் ஸோ இந்த கோவிட் நைன்டீன் தொற்று வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப துரிதமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மூவாயிரத்திற்கு நாலாயிரத்திற்கு நம்பர் நம்பரில் தான் நம்ம இருக்கோம் ஸோ இதே நிலைமை நம்ம நாட்டில் கண்டினியூஸாக போய்ட்டு இருந்தாக்கா நம்மளுடைய கெப்பாசிட்டி அதாவது ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டியோட கெப்பாசிட்டி வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ அதற்காக மக்கள் கண்டிப்பாக எஸ்ஓபியை பின்படுத்த வேண்டும் என்று நம்ம அடிக்கடி ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணுன்றது தான் கே வேண்டுகோள் டாக்டர் இந்த கோவிட் பயம் மக்களிடையே குறைஞ்சிடுச்சா இல்லை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கா நிலைமை எப்படி இருக்கு இது ஓகே நிலைமை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிக்ஸ் ஃபீலிங்காக தான் இருக்குது ஸோ ஏனென்றால் பயம் குறைந்து விட்டது என்ற அந்த ஒரு கோட்பாடை நம்ம பார்ப்பது பார்ப்பதை விட ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகரித்து கொண்டிருக்கின்றது எங்கேயும் போக முடியல வேலைக்கு சரியாக போக முடியல நம்மளோட இன்கம் ரொம்ப குறைஞ்சிட்ருக்கிறது ஸோ இதை நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தானாக்கா எப்படி நம்ம இன்கம் உயர்த்துறது என்ற ஒரு நிலைமை வந்து விட்டது ஸோ அதனால் மக்கள் வந்துட்டு இதை பயின் பின்ப பின்படுத்துவதற்கு பின்பற்றுவதற்கு மிக கடினமாக பார்க்கின்றனர் ஸோ இதே நிலைமையை மாற்றுவதற்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபதுல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எம்சிஓ ஆரம்பிச்ச டைம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அனைவரும் வந்துட்டு இது வந்து ஒரு ஓ இது வந்துட்டு நம்ம எதிர்கொள்ள கண்டிப்பாக முயற்பட முயற்பட வேண்டும் ஸோ எல்லாருமே வந்துட்டு இதற்கு கை கொடுத்தால் மட்டுமே இந்த கோவிட் நைன்டீன் தொற்றின் ஆக்கத்தை நம்ம கண்டிப்பாக குறைக்க முடியும் சரிங்க டாக்டர் கோவிட் தொற்று பரவு விகிதம் ஒன்று புள்ளி ஒன்று சுழியமாக பதிவாகி இருப்பதால் இம்மாத இறுதிக்குள் நாட்டில் பதிவாகும் தினசரி சம்பவங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் சுகாதார அமைச்சு எந்த மாதிரியான தயார் நிலையில் இருக்கிறாங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு அடிக்கடி நம்ம எப்படி அதை வந்துட்டு நம்ம கிடச்சி அதாவது ஹாஸ்பிட்டல் வழியில் பார்த்தீங்கன்னாக்கா சிரம்பான்ல எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நம்ம கோவிட் நைன்டீன் வந்துட்டு பேஷண்ட் பார்த்துக்கணும் ஸோ மற்ற மற்ற ஹாஸ்பிட்டலில் வந்து எந்த மாதிரியான ஃபெசிலிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் நம்மளோட மெயின் பவர் பார்த்திங்கனாக்கா அனைத்து மருத்துவ தொழிலாளர்கள் அதாவது மருத்துவர் தாதியினர் அனைவருமே வந்துட்டு ஸ்டாண்ட் பை மோட்டில் தான் இருக்கும் அதாவது புசர் குவரந்தீன் புச புச ரோகத்தான் என் சிவியர்லி இல்னஸ் அதாவது ஐசியு செட்டு சுட்சிவேஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த ஐசியூவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஸோ இந்த நிலைமை வந்துட்டு வந்துட்டு வார வாரம் எங்களுக்கு வந்துட்டு அடிக்கடி நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் வந்து நம்ம சொல்லிட்டு தான் இருக்காங்க அதே நேரத்தில் நம்மளும் வந்துட்டு மென் படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் பட் இது பத்தாது ஏன்னா மக்கள் ஆகிய அனைவரும் இது இந்த தொற்றையை தொற்றை குறைப்பதற்கு முயற்சி செய்யாமல் இருந்தால் இந்த ஐயாயிரம் அல்லது ஆறாயிரம் நம்பர் வந்து பத்தாயிரம் நம்பராக அதிகரிக்கும் பொழுது இந்த ஃபெசிலிட்டி வந்து குறைபாடு காணப்படும் அது அந்த நிலைமை வரக்கூடாது தான் இன்றைய ஒரு முக்கியமான மூவ்மெண்ட் அதாவது மூவ்மெண்ட் கண்ட்ரோல் மூவ்மெண்ட் கண்ட்ரோல் ஆர்டர் வந்துட்டு நம்ம சொல்லியிருக்காங்க ஸோ எந்த ஒரு மூவ்மெண்ட் நம்ம பிளான் பண்ணுறப்பையும் வந்துட்டு இதர் இது வந்து அவசியமா இது வந்து அத்தியாவசியமான ஒரு மூவ்மெண்டாகிறது நம்ம ரொம்ப பார்த்துக்கணும் அதே நேரத்தில் அடிக்கடி வந்துட்டு கையை கழுவுறது எந்த ஒரு செஃபீஸ் தொட்டாலும் நம்ம வந்து கையை இல்லை சாப்லயே ஸ்ப்ரீலேயே கழுவுறது இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கணும் ஸோ இது வந்து அனைவரும் தான் இந்த ஒரு அலையை வந்து நம்ம கட்டு கட்டுப்படுத்த முடியும் ஆக டாக்டர் நீங்கள் சொல்வது போல அனுபவம் வந்து ஒரு மிகச்சிறந்த பாடம் கடந்த ஓராண்டுக்கு மேலாக உலகம் கோவிட்டால் அல்லல் படுது மக்களிடையே விழிப்புணர்வு இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டு எழுது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சோ அஹ் விழிப்புணர்வு இல்லைன்றதை விட அதாவது இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இது ஒரு ஃபிரஸ்ட்ரேஷனா தான் நான் பாக்குறேன் சோ விழிப்புணர்வு அனைவருக்கும் இருக்கிறது பட் இதை இன்னும் மேம்படுத்த வேண்டும் நம்ம இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பேர் வந்து ஃபேஸ் மாஸ்க் வந்துட்டு கரெக்டாக பொருத்துவாங்க ஆனால் இப்போ வந்துட்டு ஃபேஸ் மாஸோட பொருத்துறது விதமும் குறைஞ்சிருச்சு அதே நேரத்தில் ஃபேஸ் மாஸ் வந்து இப்போ ரொம்ப ஃபேன்சியாவும் ஆயிடுச்சு ஸோ த்ரீ லேயர் ஃபேஸ் மாஸ் இல்லாமல் வரும் ஒரு ஒரு துணியோட ஃபேஸ் மாஸ் பாய்க்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு எஸ்ஓபிக்கு குறையாகவே நம்ம கருதுறோம் ஸோ அதே நேரத்தில் வந்துட்டு அவங்க அவங்க எந்தெந்த ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணுறதுனாலும் ஒரு ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங் அல்லது கை கை கழுவுறது அந்த அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு அவசியமா அட்டன் பண்ணியானுமா அதாவது இந்த நிகரில இருந்து அடுத்த நெகிரி வரைக்கும் அதை போய் அட்டெண்ட் பண்ணி ஆனுமாறது வந்துட்டு நம்ம யோசிச்சாலும் மட்டுமே வந்துட்டு இந்த ஒரு கட்டு இந்த ஒரு கோவிட் நைன்டீன் இன்ஃபெக்ஷனை வந்து கண்டிப்பா குறைக்க முடியும் அது வந்துட்டு எல்லாத்துக்கும் இது தெரியும் பட் இன்னமும் நம்ம வந்துட்டு அடிக்கடி ரிமைண்ட் பண்ணி அடிக்கடி நம்ம வந்துட்டு தான் வந்துட்டு அனை அனைவரும் வந்து இது ஃபாலோ பண்ணுவாங்க இப்போது நாட்டில் நான்கு புதிய உருமாறிய தொற்றுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கு இந்த உருமாறிய தொற்று எப்படி ஒருவரை தாக்குது அதன் விளைவுகள் என்ன ஓகே உருமாறிய தொற்றுகள் அதாவது மியூட்டேட்டட் கோவிட் நைன்டீன் வைரஸ் வந்துட்டு எப்படி தாக்குது அதே ஏறக்குறைய நம்ம வந்துட்டு அதாவது நம்ம தொட்டு அந்த ஹட்ராப்ளஸ் ஏதாச்சும் ஒரு சர்வீஸில் பட்டு நம்ம நம்ம இன்ஹேல் பண்ணுறதுனால தான் வந்துட்டு நம்மளுக்கு வருது ஏற்கனவே உள்ள கோவிட் நைன்டீனோட வேரியன்ஸ் மாதிரி தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த இன்ஃபெக்ஷன் வருது பட் இந்த வேரியன்ஸ் வந்து என்ன ப்ராப்ளம்னாக்கா இந்த வேரியன்ஸ் ஏற்கனவே நம்ம உடம்புல உள்ள ஹோஸ் இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு அது படிச்சிருச்சு ஸோ இப்போ உள்ள நம்மளுக்குள்ள இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு அதுக்கு தெரியும் எப்படி நம்மளை வந்து அட்டாக் பண்ணாக்கா நம்மளுடைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ரொம்ப பாதிப்படையும் நம்மளுடைய ரெஸ்பிரே நம்மளுடைய ப்ரீதிங் ப்ராப்ளம் வரும் ஸோ அந்த வைரஸ் வந்து நம்மளுடைய ஹோஸ்ட் இஷ்யூ ஹோஸ்ட்டை வந்துட்டு அட்டாக் பண்ணுறக்கூடிய ஒரு தன்மையை கொண்டு இருக்கிறது ஸோ அது இன்னமும் வலுவாகி கொண்டு இருக்கின்றது ஸோ அதுதான் இந்த நாலு புது வேரியன்ட்ஸை வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேரியன்ட்ஸ்க்கு வந்துட்டு அதே ஒரு தன்மை தான் திணறல் காய்ச்சல் இருமல் ஸ்மெல் அனோஸ்மியா அதாவது அந்த ஸ்மெல் வந்துட்டு நம்ம தெரியாமல் போகிறது அதே மாதிரி உள்ள அறிகுறி தான் வரும் ஆனால் அதனுடைய தாக்கம் வந்துட்டு முன்ன உள்ள வைரஸ் வேரியனோட இப்போ உள்ள தாக்கம் வந்து இன்னும் கொஞ்சம் கூட கூடையாக தெரியும் அதனால தான் வந்து இப்போ உள்ள இப்போ தற்போதைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஐசியூ அட்மிஷன் வந்துட்டு இன்னும் கூடையாக போயிட்டு இருக்கிறது ஐம்பது வயதிற்கு கீழப்பட்ட கீர்பட்ட நோயாளிகள் அதாவது எந்த ஒரு நோய்களையும் இல்லாமல் இது மாதிரி இனிப்பு நீர் ரத்து கொதிப்பு மாரடைப்பு எந்த ஒரு நோய்களும் இல்லாமல் உள்ள நோயாளிகள் அதிகமாக ஐசியு அட்மிஷன் வரைக்கும் போறாங்க ஸோ இது வந்துட்டு ஒரு காரணம் பாத்தீங்கன்னாக்க வேரியனோட அதோடைய தான் ஸோ இந்த வேரியன் வந்துட்டு எப்படி குறைப்பது என்பது பா கண்டிப்பாக தடுப்பதே மிக முக்கியமான ஒரு வழி அதை ட்ரீட் பண்றது எஸ் நம்ம ட்ரீட் அதுதான் மருத்துவமனையில நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அது தடுப்பது தான் மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையாக நம்ம எதிர்கொள்ள வேண்டும் சரிங்க டாக்டர் மிகவும் குறுகிய நேரத்தில் நிறைய விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டேங்க வாய் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்